வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில 2022-2023 ஆண்டுக்கான பிஜி டிகிரி கோர்சஸுக்கு அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இதுதான் பெரியார் யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட். இங்க தான் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லயே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் 2022-23 அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் பை என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி தான் அட்மிஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொல்லியிருக்காங்க. பிஜி, எம்டெக் இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு 300 ரூபா, எம்சிஏ, எம்எட் இதுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க, எம்பிஏவுக்கு 750 ரூபா சொல்லியிருக்காங்க, சர்டிஃபிகேட் டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கு 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2022 சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு நீ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் 2022-2023 அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். புதுசாக இருந்தீங்கன்னா அப்ளை நவ்ங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து தெரிஞ்சுடுங்க. இதோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு காப்பி அப்லோட் பண்ணணும், ப்ரூஃப் ஆஃப் எக்ஸர்வைஸ்மேன், எக்ஸர்வைஸ்மேன் இருந்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணணும், ஃபோர்த்து சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமா இல்லை யூஜி டிப்ளமோ ப்ரோக்ராமா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு படிக்க விருப்பமோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார் த அட்மிஷன் இன் டு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 2022-23. இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ட்ரி, எந்த ப்ரோக்ராமுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் அப்ளிகண்ட்டோட நேம் கேப்டல் லெட்டரில் எழுதணும், கார்டியன் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் ஃபாதர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் மதர் அல்ல அக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ இதில் ஒன்று அப்லோடு பண்ணணும். செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னு உங்கள் ப்ரௌசர்லேருந்து இங்கே ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும். 30 KB ஆடி இருக்கான ஃபோட்டோ. அப்புறம் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும். இப்போ செலக்ட் கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் ஆயிரும். அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். உங்கள் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க, ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணணும், அப்லோடு பண்ணணும் இங்கே. அப்புறம் எக்ஸர்வைஸ்மேனாக இருந்துங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்கள் எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, மார்க் ஷீட்டு, மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதணும். அப்புறம் சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ணணும் இங்கே. அப்புறம் டிகிரி கோர்ஸஸுக்கான மார்க் லிஸ்டெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோடு பண்ணணும். செமஸ்டர் பை செமஸ்டராக கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மார்க் லிஸ்ட்டு, கேட்டகரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கு, அப்டெண்ட் மார்க் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாமே என்டர் பண்ணிவிடுங்க. அங்கே மார்க் ஷீட்டை இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ணணும். அப்புறம் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் டிக் கொடுத்துட்டு இதில் உங்கள் பேரண்ட்டோட சிக்னேச்சர் அப்லோடு பண்ணணும், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சரையும் அப்லோடு பண்ணணும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு கிளியராக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுடுங்க.
அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.